இந்த பனங்கா போதுமான்னு ஒரு வார்த்தை எங்க அண்ணன் கேட்டாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல நீங்க எதிர்பார்க்கறீங்க? பாத்தீங்கன்னா அருக வந்தது என்னமோ பனங்கா தான், ஆனா நாங்க சாப்பிடறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மலாட்டை, மாங்காய், தர்பூசணி, ஒரு கண்டு பனங்கா காட்டு, ஓ இங்க ரெண்டு மூணு ரெண்டு நாலு நாலு கண்டு. இவர் ஏற வேகத்தை பாத்தீங்களா, ஜெட்டு கூட கீழே நின்று அவ்வளோ வேகத்துல மேல பறக்காது போல அவர் அந்த அளவுக்கு வேகம் ஏறுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, அந்த மேல ஓல ஏறுறா அதை கடந்து ஏறாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா கையை கிழிச்சிரும் அப்படி. அதே மீறி அவர் ஏறாரு, ஒரு சின்ன துரும்பு கூட இல்லாம வராது கீழே இறங்கி. என்ன பண்றான் தம்பி, என்னடா பண்ற? இந்த பனங்கா போதுமான்னு ஒரு வார்த்தை எங்க அண்ணன் கேட்டாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல நீங்க எதிர்பார்க்கறீங்க? கரெக்ட், நீங்க நினைக்கிறதான் பத்தாதுன்னு தான் சொன்னேன். இருக்க பேருக்கு இன்னும் ஒரு நாலு மரம் ஏறன்னு சொல்லியிருக்காரு. சேரட்டும் அண்ணன் தானே, இந்த மரம் பாதி அந்த மரம் பாதி ஏறாருன்னா இந்த பக்கம் முள் இருக்கு, கீழே இருந்து அப்படியே ஏற முடியாது ஸ்டடியா. அதனால இங்க இந்த மரத்துல பாதி தூரம் ஏற்றி அங்கிருந்து அதில் வாங்கிட்டு மரமே ஏறலையா அவரு? இதோ இங்க இருக்க கொலையை எடுத்து போறாரா? சரி சரி சரி, எந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அவர் எடுத்து போற கொலையை விதத்தை பாத்தீங்களா? மூணு கொலை கிட்டத்தட்ட நாலு கொலை மாட்டிட்டு இருக்கு தோப்புல, நாலு அஞ்சு வருத்தப்படுறாரு. நம்ம ஸ்குவாட்ல ஒருத்தவர் குறையிறன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆளு மிகப்பெரிய ஆளு பாருங்க, மறுபடியும் இறங்குறாரு, எந்த விதத்துல இறங்குறாருன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா அருக வந்தது என்னமோ பனங்கா தான், ஆனால் நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மலாட்டை, மாங்காய், தர்பூசணி, அப்புறம் வேறு நடை சாப்பிட்டோம், ஆ பப்பாளி சாப்பிட்டோம், அடுத்து வேறு நான் சாப்பிட்டோம் மாங்காய் மாங்காய் சொல்லியாச்சு வேற, அவ்வளோதான். ஆனால் சாப்பிட்டு வந்த என்னமோ பனங்கா தான், ஆனால் சாப்பிட்டது என்னமோ பலவாக எடுக்க ஒரு அளவே இல்லையா? ஒரு ரெண்டு செடி பிடிங்கினோன்னா இருபது செடி கிட்ட பிடிங்கினோன்ட்டா அவன் யார் திட்டு வாங்க போகிறதுன்னு தெரியல. இதை பாருங்க இகுமாரா, இருபது செடி கிட்ட புடிங்கிட்டு வந்துட்டான், ரெண்டு செடி எடுத்துட்டு வரானே, இங்க வாயா, ரெண்டுக்கும் இருபதுக்கும் வித்தியாசம் தெரியாது, இங்க வா வெளியே வா. மொத்தமாக சொன்னாங்களா? கை நேற்று ஒருத்தன கை நிறுத்த எல்லாம் புடிங்கினேன். நாங்க வந்த போது இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, ஆனா பாத்தீங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமாயிருச்சு, அதனால இடத்த மாத்துறோம். வண்டி ஒரு அஞ்சு வண்டி இருக்குது, அந்த அஞ்சு வண்டிலையும் ஏத்தி இடத்த ஷிஃப்ட் பண்றோம். பணங்க எல்லாம் போயிட்டு அன்லிமிட்டடா இப்ப சாப்பிட போறோம். வண்டி பாத்தீங்கன்னா அன்லோடிங்கா இருக்கு, இப்ப லோடிங் ஆகுது பாருங்க எத்தனை வண்டி ரெடியா இருக்குன்னு. கெட் செட் கோ, வீடா வீடா எவ்வளவு நாள் வீடா கோலையெல்லாம் தூக்கிட்டு முன்னாடி வச்சுட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. ஆனால் சில்லற பணங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாருங்க. இவனுக்கு பண்ணுற வேலையெல்லாம் என்ன எந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க பாருங்களா. வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறேன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அதாவது சம்மந்தம். டேய் இப்படி வச்சுட்டு அப்புறம் கீ விழாமல் இருக்குமா? தள்ளி போனான்டா, இது ஆயிட்டு அப்படியே தள்ளி போனா இது வீந்துடலா. இவனுக்கு அறிவில் ஆணி அடிக்க அறிவுல ஆணி அடிக்க இவரு பாத்தீங்களா, அவர் துண்டுல வெக்க வைக்க ஒண்ணு வீந்தினே அவர் திருப்பி திருப்பி வச்சுட்டு இருப்பாரு. இப்ப பாருங்க பண் பாருங்க, இங்க தூக்கி என்ன தர இப்ப அவர் தூப்பாரு போ அத இப்ப ஒண்ணு இப்ப ரெண்டு பேரும் வந்துட்டாங்க கொஞ்சம் போயிடும். இவனுக்கு எடுத்தா நம்ம லிப்ட் கட்டிடுறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த பனங்கா மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு நம்ம சுஷியன் என்ன சொன்னார்னா 200 பனங்கா இருக்கும்னு சொன்னாரு. ஆனா இதுவே நம்ம சூரிய அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா 200 மேல இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா இதே ஒரு டாஸ்கா வச்சு எத்தனை பனங்கா இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்ப்போம், ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். சூர்யா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போம். என்ன வீடியோ போ, இருநூறு பனங்காய் என்ன சொல்றேன் குமார் ஆர்மி என்ன 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 தம் லோகேஷ் சென்றா ஆர்மிடா என்ன இகோ ஆர்மி என்ன ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடு இங்க பாத்தீங்கன்னா பணம் எத்தனை இருக்குதுன்றாங்க என்றாங்க. ஆரம்பிக்கலாமா? ஒரு தப்பா போச்சு 230 அவன் இன்புட் சரியா தான் கொடுக்குறான் 203 ஆனா பட் அவுட்புட் பாத்தீங்கன்னா கோளாறு மாதிரி அவன் அவனை மாதிரியே வருதா அவன் காதுக்கும் 203ன்றான். இந்த பணங்காய சாப்பிட்டு முடிக்க முடியுமா சொல்லுங்க? முடியுமா? முழுசா முடிச்சிடலாம்ல? பத்தாதா? சரி ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்துடலாம். சாப்பிட்டு முடிக்க முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. என்ன கலர் அது? எத்தனை? ரோஸ் கலர். ரோஸ் கலர் எதுங்க? இந்த பனங்கால ஒரு இந்த 200 பனங்கால எத்தனா ஒரு பனங்காய் 4 இருக்கிறது வருதுறதா வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா பனங்காய் சாப்பிட்றதுல நம்ம ஸ்குவாட் தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுமாதிரி நாங்களே நிறுத்துன்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டாங்க போலே அவங்க, அந்தளவுக்கு தீவிரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா மட்டும் 2 பனங்காய் சாப்பிட்ற இடத்துல 3 பனங்காய் சாப்பிட்றான். நவுத்து நவுத்து நவுத்துறான், கண்ட்ரோலே பண்ண முடியல அவனால். இங்கே காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சம் இது பாருங்க. இப்போ தான் இவன் பின்னாடி இருக்க பனங்க மட்டும் எத்தனை போட்டுருக்கான் சாப்பிட்ருக்கான் பாருங்களேன் பாருங்க. அதுக்குள்ள இப்போ தான் காமிச்சேன், இந்த 5 கூட ஆகல அவனை பற்றி பேசி அதுக்குள்ளே இன்னொரு பனங்காய் தூக்கி போட்டான். என்னன்னு சொல்கிறது அவனை, ஒரு ஆளுக்கே இந்த பணங்காலாம் பத்தாது. இதை பாருங்க, குரங்க கேட்ச் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறான். எங்கங்கள மரம் ஏறத்துக்கு ஒருத்தரும் கேட்ச் பிடிக்கிறது ஒருத்தர் வருகிறான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எங்களுக்கு இந்த 200 பணங்கால கிடைச்ச ஃபேன்சி நம்பர்லாம் பாக்குறீங்களா? ஒரு கண்டு பணங்கா காட்டு. ஓ இங்க 1, 2, 3 இது 2, 4 4 கண்டு பணங்கா எங்களுக்கு கிடைச்சிருக்க பணங்கா பாத்தீங்களா? காலத்துல எப்போது கிடைக்கும் போது ஒரு வீடியோ போடுறேன்.